विठ्ठली कवरद हरि विठ्ठले जानकी कांत स्मरणम जय राम नमः पार्वती पतये हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद पंढरीनाथ महाराज की जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरी महाराज की जय प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय आंजनेय मूर्ति की जय चित्तचोरा यशोदा के लाल நீங்கதான் சொல்லணும் இவாளை நிறுத்திவிட்டேனா நவநீத சார கோபால் நவநீத சார கோபால் நவநீத சார கோபால் நவநீத சார கோபால் ரஜ ராஜ ராஜ கோபால் ज राज राज गोपाल नवनीत चार नवनीत चार नवनीत चार गोपाल नवनीत चार नवनीत चार नवनीत चार गोपाल नवनीत चार नवनीत चार नवनीत चार गोपाल वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारे
नारायण वासुदेव अमृतम ये तदेव गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति करारविंदेन पदारविंदमु मुखारविंदे मुखारविंदे विनिवेशयं तमु वटस्य पत्रस्य पुटे शयानु बालं मुकुंदं मनसा स्मरामि गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति स्तोत्र गुरु नामावलिया ना पाड़े तवरे स्तोत्र गोविंद दामोदर स्तोत्र अब पेर और श्लोक कड़सी वरी गोविंद दामोदर माधवेदी अब बिल्लुमंगल स्वामिकल अभी महात्मा लीला सुगर கிருஷ்ண கர்ணாமிரதங்கிற ஒரு அருமையான ஒரு கிருஷ்ணன் சம்பந்தமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். அதுக்கு கிருஷ்ண கர்ணாமிரதம்னு பேர். அதனாலேயே அவருக்கு கர்ணாமிரதாச்சாரியாள் அப்படின்னு ஒரு பெயர். லீலா சுகர் பில்லுமங்கல சுவாமிகள்ங்கிறது பிரசித்தம். அவர் கேரளாவில் குருவாயூரில் இருந்து திருவனந்தபுரம் வந்து பத்மநாப சுவாமியை சேவித்து அங்கே இருந்து பரம வைராக்கிய சம்பன்னரான இந்த சந்நியாசி பரம கிருஷ்ண பிரேமியவர். அவர் பிருந்தாவனம் கோவர்தனம் கோகுலம் அங்கேயே சஞ்சாரம் பண்ணி அவருடைய சமாதி ஸ்ரீ பிருந்தாவனத்தில் கேசிகாட் யமுனைக்கு ஸ்நானத்துக்கு போகிற வழியில் அவருடைய சமாதி இருக்கு. எங்க அவதாரம் பண்ணினார் அவருடைய சமாதி எந்த இடத்துல இருக்கு? கேரளாவில் அவதாரம் பண்ணி பிருந்தாவனத்தில் அவரோட சமாதி. 70 ஸ்லோகங்கள் அழகான ஸ்லோகங்கள் பகவன் நாமத்தோட பெருமை எல்லாம். லோகத்துக்கு நாமம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய நாக்குக்கு சொல்லுகிறார், ஏ நாக்கே நாமம் சொல்லு. மதுர பிரியாத்தம் நாக்க பார்த்து சொல்ற, நீ ரொம்ப கெட்டிக்காரம் கெட்டிக்காரி நீ மதுர பிரியா. எத்தனையோ ரசங்கள் இருந்தாலும் இந்த நாக்குக்கு ரொம்ப பிடிச்சது தித்திப்பு தான், மதுரம் தான் பிடிக்கும். டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னா கூட திருட்டுத்தனமா சாப்பிட்றா பாருங்க வயசானவாள்லாம். ஏன்னா அதுக்கு பிடிச்சதா தான், தித்திப்பு தான் பிடிச்சது. இது தித்திப்ப தித்திப்புன்னு நினைக்காத, அது மதுரம் இல்லை. உண்மையான மதுரம் இனிப்பு. ஆவர்ணயே தாஹ மதுராட்சராணி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்தா தாமோதரா மாதவான்னு சொல்லிப்பாரு. இதான் உண்மையான தித்திப்பு அப்படின்னு நாமத்தை சொல்றார். பகவன் நாமத்துக்கு மேல ஒரு உயர்ந்த ஔஷதமே கிடையாது. உண்மையான ஔஷதம் மருந்து பகவன் நாமம். அது ஔஷதமா ஔஷதம் இல்லையாங்கிறது இப்ப நாலு நாளா தெரியறது நமக்கு. எனக்கு நடக்கவே முடியாது, என்னால சேர்ந்த மாதிரி நிற்க முடியாது,
நான் நாலு நாளா நான் நாமாவளி பாடும்போது நின்னு ஆடுறேன், எனக்கு இந்த கால் வலியே பேடுத்துங்கிறா என்கிட்ட வந்து எல்லாரும். நாம் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து எனக்கு வெறும் காலோட நிற்கவே முடியாது, வலி எல்லாம் போச்சு. நாமம் எவ்வளவு வைப்ரேஷன் அது! மருந்து சாப்பிட்டாதான் குணம் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம சரீரத்தில் சம்மந்தப்படணும், உள்ளே போனாதானே வியாதி நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமே. நம்ம சரீரத்தில் சம்மந்தம் இல்லாமல் வெளியிலேருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிறத இப்போ நாம் உணர்றோம். லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, இதெல்லாம் வெளியிலேருந்தானே ட்ரீட்மெண்ட்டு. இதெல்லாம் எப்படி பவர்ஃபுல்லாக நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதோ, வியாதி நிவர்த்தி பண்ணுறதோ, அதுபோல் இந்த பகவந்த் நாமத்தினுடைய இந்த வைப்ரேஷன் இருக்கு, இது ஒரு ட்ரீட்மெண்ட். நாம் அறிஞ்சோ அறியாமலோ இத்தனை ஆயிரம் பேர் சொல்ற பகவந்த் நாமத்துக்கு உள்ள நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், மகா பிரகாசத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த நாமத்தோட வைப்ரேஷன் தான் நம்முடைய மனசுல உள்ள துக்கங்களை நிவர்த்தி பண்றது, வியாதியை நிவர்த்தி பண்றது, கஷ்டத்தை நிவர்த்தி பண்றது. அழுத்தின் இருந்த மனசு மிருதுவா போயிடும். முராரி பாதார்பித சித்தவிருத்தி தத்யாதிகம் மோகவசாது தத்யாதிகம் மோகவசாத வாசத்து கோவிந்த அந்தர்ஜலே பகவன் நாம எப்படி காப்பாத்துங்கிற, எல்லாரும் கைவிட்ட போது காப்பாத்துறது தான் பகவான். எல்லாரும் கைவிட்ட பிறகு பகவான் காப்பாத்துவான், அவன்தான் ரட்சகன் அப்படின்னு நாம உணர்றதுக்கு அவ்வளவு நாள் தேவைப்படுறது நமக்கு. இவர் பார்த்து பார், அவர் பார்த்து பார், இவர் பார்த்து பார், அவர் பார்த்து பார் அப்படின்னு தானே நாம நினைக்கிறோம். எல்லாரையும் நினைச்சு நினைச்சு நம்பி நம்பி ஏமாந்து போய் கடைசியில தான் பகவானுடைய திருவடிக்கு வரோம். பகவானுக்கு எவ்வளவு கோபம் வரணும், நீ அங்க தானே போன, அங்க சிபாரிசுக்கு போனியோனோ, இங்க சிபாரிசுக்கு போனியோனோ, எல்லா இடத்துலையும் முடியலன்னு உடனே தானே எங்கிட்ட வந்த அப்படின்னு பகவான் சொல்ல மாட்டான். மனுஷனா இருந்தா சொல்லுவான். பகவான் சொல்லுவனா? பகவான் என்ன பண்ணுவான்னா, எல்லா இடத்தையும் முட்டி பார்த்துட்டு கடைசியில தானடா வந்த அப்படின்னு கேட்காமல், இப்பயாவது நீ வந்தையேடாம பகவான், இப்பயாவது உனக்கு என் ஞாபகம் வந்ததே வந்தையே. அந்தர்ஜலே ஆயிரம் யானைகளுக்கு தலைவனான அந்த கஜேந்திரன முதல பிடிச்சிடுது. கிராக கிரகீத பாதக ஆயிரக்கணக்கான யானைகளும் சங்கிலி போட்ட மாதிரி கரையில இழுக்கிறது, கஜேந்திரன் இழுக்க முடியல. முதல்ல மகாபலமா இருக்கு, கடைசியில பந்துக்கள்லாம் இழுத்து ட்ரை பண்ணி பார்த்து 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 கடைசியில கஜேந்திரனையே மறந்துட்டு போயிட்டா. பரப்புறா பரப்புறான்னு ஏமாந்துட்டு இருக்கான். இப்போ விசிஷ்ட விக்ரிஷ்ட விசிஷ்ட விக்ரிஷ்ட சமஸ்த பந்து எல்லாரும் கைவிட்ட பிறகுதான் கஜேந்திரனுக்கு ஞானம் வந்து, ஜென்மாந்திரத்தில் பகவான் ஆராதனம் பண்ணினது வீண் போகாமல் அவனுக்கு தக்க சமயத்தில் தன்னுடைய ஞாபகத்தை பகவான் கொடுத்தான். அந்த கஜேந்திரன் அத்தனை பந்துக்களையும் மறந்து சக்தி இல்லாத பந்துக்களை நினைச்சு ஆயிரம் வருஷத்தை வீணடிச்சேனே, முதல பிடிச்ச அன்னிக்கே பகவானை கூட்டிருந்தா ஓடி வந்து காப்பாத்திருப்பானே. காப்பாற்றக்கூடிய ரட்சகனான பகவானை விட்டுவிட்டு சக்தி இல்லாத பந்துக்களை நினைச்சு ஆயிரம் வருஷத்தை வீண் பண்ணினேனே. ததா கஜேந்திர நிதராஞ்சகரசி உருபலேன கிரகீத ஆத்தகா
உடம்பு சாயற நேரத்துல கூட்டானாம் பகவானே. இனி நிக்க தெம்பு இல்ல, உடம்பு சாஞ்சிடுது. அந்த நேரத்துல கஜேந்திரன் கூப்பிடுறான். கூட்ட அடுத்த செகண்ட் திருஷ்டுவா கருத்மதி ஹரிம் அப்படி பாக்குறான் கஜேந்திரன். கருடாரூடனா பெருமாள் வராறாம். கூட்ட உத்தரட்சணம் கவுபத்த சக்கரம் சக்கராயுதத்தை சுழற்றிண்டே வரான் பகவான் கஜேந்திரனுக்கு அபயம் கொடுக்க. உக்ஷிப்ய சாம்புஜகரம் தாமர குளத்துல கஜேந்திரன் இருக்கிறதுனால தன்னுடைய துதிக்கையினால ஒரு தாமரைய காம்பாஞ்சு திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் நேரம் இல்லாத கஜேந்திரன் தண்டோட பிடுங்கி சுவாமிகிட்ட எரிஞ்சாமா. சாம்புஜகரம் அந்த தாமரை தண்டோட எரியும் பொழுது என்ன சொன்னான், ஒரு பெரிய மந்திரம் சொன்னான். என்ன மந்திரம்? நாராயண அகில குரோ, ஹே அகில குரோ நாராயணா. ஏன் அகில குரோன்னு சொன்னான்? இத்தனை நாளா நான் ஏமாந்து போயிட்டேனே, வேதம் படிச்சவாளுக்கு தான் நீ சொந்தம், சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு தான் நீ சொந்தம், யாக யஜ்யங்கள் பண்ணினவாளுக்கு தான் நீ சொந்தம், அஷ்டாங்க யோகம் பண்ணினவாளுக்கு தான் சொந்தம், பிரம்ம விசாரம் பண்ற சன்னியாசிகளுக்கு தான் நீ சொந்தம், உபாசனை பண்றவர்களுக்கெல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே, இப்பதான் தெரியறது நீ ஒரு யானைக்கு கூட சொந்தம். எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா நீ? நாராயணா அகில குரோ, நாராயணா அகில குரோ, பகவன் நமஸ்தே சதா கஜேந்திர நிதரம் ஜகாத கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. இதெல்லாம் இவ்வளவு பக்தாளுடைய கதையெல்லாம் நாமாவளியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்றமே, இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. மேல சொல்றேன் ஒரு கஷ்டத்தை, அக்ரே குருணாம் அத பாண்டவாதாம். பெரிய சபையில பீஷ்ம துரோணாதிகள்லாம் இருக்கக்கூடிய சபையில துஷாசனேனா ஆவிருத்த துஷாசனம் பிடிச்சு இழுத்துன்னு வந்து தள்ளுறான் திரௌபதிய. அந்த திரௌபதி தைரியமா துரியோதனனை பார்த்து தர்மம் பேசுறா, லா பேசுறா, சட்டம் பேசுறா. அவள் பேசின சட்டம் எல்லாம் ஃபைலியரா போயிடுச்சு. துஷ்டன் போய் என்ன சட்டம் செல்லுபடி ஆகும்? இவன்ட்ட இனி தர்மம் வராது, நியாயம் கிடைக்காது அப்படின்னு அக்னி சாட்சியா என்ன கல்யாணம் பண்ணிட்டேளே, கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேளே, இப்படி பாவி என் துணியை பிடிச்சி இழுக்கிறானேன்னு தன் கணவன்மார்களை பார்த்து கெஞ்சரா. அவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தலையை குடிஞ்சுண்டு ஹோன்னு கதறா. பீமன் எழுந்துட்டு கதையை தூக்கினான்னா அந்த சபையே அழிஞ்சு போயிடும். அவ்வளவு சக்தி உள்ளவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தலையை குடிஞ்சுக்கிறான், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு குனியறான். பீஷ்மரை பார்த்து தர்மம் கேட்கிறா, பீஷ்மரே தர்ம சூரியனாச்சே, நீங்க தர்மம் சொல்லுங்க, எனக்கு தர்ம சூட்சமே புரியலேங்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து கெஞ்சரா, எல்லாரும் கைவிட்டுட்டா தன்னுடைய புத்தி பலம், அவள் பேசின சட்டங்கள் செல்லுபடியாகல, அவளை ரட்சிக்க பாத்தியப்பட்ட தர்மபுத்திராதிகளால ரட்சிக்க முடியல. அவரும் நியாயம் கேட்டு பார்த்தா தர்மம் சொல்ற பீஷ்மாச்சாரியாளால தர்மம் சொல்ல முடியல. அசக்தர்களான ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? ராஜாவே தப்பு பண்ணும்பொழுது கண்ணு முடிந்து அழறா. அவளுக்குன்னு உள்ள பலம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். தன் புத்தி பலம் ஃபெயிலியர், தன்னை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கல்ல, தர்மம் தெரிஞ்சவர்கள் ரட்சிக்கல்ல, லோக ரட்சிக்கல்ல, யாரும் ரட்சிக்க இல்லைன்னு பிறகுதான் அவளுக்கு பகவானுடைய ஸ்மரணம். கூப்பிட போறா கோவிந்தான்னு. இத்தனை நேரம்
துணியை பிடிச்சிண்டே காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ தர்மமானு கேட்ட அந்த திரௌபதி இன்னும் ஒரு சுத்து தான் இருக்கு அப்படிங்கும்பொழுது இன்னும் ஜாக்கிரதையா பிடிச்சிக்க வேண்டி இருக்க அதை விட்டு விட்டு தலைக்கு மேல கைய வச்சுண்டு கிருஷ்ணா ததக்ரோஷத்து அனன்யநாதா சங்க சக்கர கதா பாணே துவாரகாலிலயா அச்சுதா கோவிந்தா கோவிந்தா கோவிந்த புண்டரீகாக்ஷா ரக்ஷமாஹு சரணாகதம் கிருஷ்ணா ததக்ரோஷத் அனன்யநாத கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்தான்னு கூப்பிட்ட உடனே அதுக்கு கண்ணபிரான் என்ன சொன்னா தெரியுமா ஞானேஸ்வர மகாராஜ் ஹரிப்பாட்டு ஆரம்பத்திலேயே முதல் அபங்கத்துல சொல்றார் துவாரகேச்சாரான பாண்டவாகரி அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு அந்த துவாரகாதீசன் பாண்டவர்கள் வீட்டு வாசல்ல பழி கிடந்தாங்கிறார் வீட்டுல தடிகம்பு வச்சிருந்து லட்சிச்சான் ஏக்க நாமம் கோவிந்தான்னு கூப்பிட்டது வைகுண்டம் போகும்போது அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு நான் கடனாளியா போயிட்டேன்னு சொல்லிண்டே கிருஷ்ணன் வைகுண்டம் போறான் அக்ஷயம்னு பகவான் சங்கல்பிச்சு ஒரு காய அடிக்க அந்த பாபியினுடைய கை வலிக்கிற அளவுக்கு வஸ்திரங்கள் வருது திரௌபதியை பகவான் ரட்சிச்சான் இந்த கதையெல்லாம் நாம் எதுக்கு சொல்லி கேட்கிறோம் அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நாம சொல்லிக்கிறோமே இது மாதிரி கஷ்டத்தை நாம யாராவது அனுபவிச்சிருக்கோமா கஜேந்திரனுடைய கஷ்டமோ திரௌபதியோட கஷ்டமோ பிரகலாத சுவாமிக்கு வந்த சிரமமோ இதெல்லாம் நாம அனுபவிச்சிருக்கோமோ அல்பமான சிரமம் ரெண்டு நாள்ல சரியா போயிடும் இல்ல ஒரு வாரத்துல சரியா போயிடும் ஒரு மாசத்துல சரியா போயிடும் இல்ல ஒரு வருடத்துல சரியா போயிடும் அப்படி ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல இந்த கஷ்டத்தையே தாங்க முடியாம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோங்கிறமே இந்த கதையெல்லாம் எதுக்கு கேட்கறதுக்கு அப்பேற்பட்ட ஆபத்திலேயே காப்பாத்தின பகவானுக்கு ஓம் கஷ்டம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சின்னது அவ்வளவு பெரிய கஷ்டத்தையே காப்பாத்தின பகவானுக்கு இது எவ்வளவு ரொம்ப ஈஸி பகவன் நாமம் சொல்லு நாமம் சொன்னா பகவான் காப்பாத்துவார் கஷ்டம் வந்தாதானே பகவன் நாமம் சொல்லணும் திரௌபதி அப்படிதானே கூப்பிட்டா கஜேந்திரன் அப்படிதானே கூப்பிட்டான் கஷ்டம் வந்த அப்புறம் தானே கூப்பிட்டா இப்ப எதுக்கு நாமம் சொல்லணும்னா கஷ்டம் வந்து ஏன் கூப்பிடுற இப்ப நாமம் சொல்லிடும் கஷ்டமே வராதுங்கிற வந்த அப்புறம் இல்ல அட்வான்ஸா நீ தயார் பண்ணிக்க உன்னை உன்னை ரட்சிக்கிறது ஆத்மரக்ஷன் கோவிந்த தாமோதர மாதவேதி கோலவிருந்த